மத்திய அமைச்சர்கள் 3 பேர் இன்று ஸ்ரீநகர் சென்றடைந்தனர். அமைச்சர்கள் அர்ஜுன் மேக்வால், அஸ்வினி சௌபே, ஜிதேந்தர் சிங் ஆகியோர் சென்ற விமானம் ஜம்முவில் தரையிறங்க முடியாத காரணத்தால் அவர்கள் ஸ்ரீநகர் சென்றனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த அமைச்சர்கள் மூவரும் ஜம்மு காஷ்மீரில் பயணம் செய்ய உள்ள 38 அமைச்சர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த அமைச்சர்கள் 6 நாள் பயணம் மேற்கொண்டு சுமார் 60 கூட்டங்களில் பங்கேற்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் கலந்து கொண்டு குடியுரிமை சட்ட திருத்தம் குறித்து விரிவாக விளக்கி பேசினார். और यहां मुझे मालूम नहीं मीडिया क्यों नहीं इस बात को उजागर करता, किसी ना किसी को तो जवाब देना होगा। हम जवाब नहीं देंगे, बच्चे जवाब मांगेंगे और वो बिना जवाब दिए आपको उत्तर देंगे चुनाव में। मैं कल ही पढ़ रहा था 56 से 60% बच्चे समाचार केवल सोशल मीडिया से हासिल करते हैं। மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரில் நிறைவேற்றி வரும் வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக மத்திய அமைச்சர்கள் அங்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயணத்தை உள்துறை அமைச்சகம் ஒருங்கிணைத்து நடத்துகிறது. அமைச்சர்கள் பயணம் குறித்து உள்துறை இணையமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர் PVR சுப்பிரமணியத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார்.